சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம சேனல்ல நம்ம திருநீர்மலை என்ற ஊரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ நீர்வண்ணர் பெருமாள் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் போட்ட ஸ்ரீ ரங்கநாதர் பெருமாள் திருக்கோவில் என்ற வீடியோவை சேர்த்து பாருங்க. திருநீர்மலை என்ற ஊரில் மொத்தம் இரண்டு பெருமாள் கோவில்கள் உள்ளன. ஒன்று மலைக்கு மேல் உள்ள ஸ்ரீ ரங்கநாதர் பெருமாள் திருக்கோவில், மற்றொன்று மலையடிவாரத்தில் உள்ள ஸ்ரீ நீர்வண்ணர் பெருமாள் திருக்கோவில். இந்த வீடியோவில் நம்ம ஸ்ரீ நீர்வண்ணர் பெருமாள் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இத்திருக்கோவிலின் தலவிருட்சம் வேப்பாலமரம். இத்திருக்கோவிலில் உள்ள தாயார் அனிமாமலர் மங்கை தாயார். இப்போது நாம் இத்திருக்கோவிலின் தல வரலாற்றை பற்றி பார்ப்போம். ஒரு முறை ராமாயணத்தை ஏற்றிய வால்மீகிக்கு ராமரை திருமண கோலத்தில் பார்க்க வேண்டும் என ஆசை வந்துவிட்டது. அதற்காக அவர் திருமாலை நினைத்து ஒரு கடும் தவத்தை புரிந்தார். இறுதியில் மனம் குளிர்ந்த திருமால் வால்மீகிக்கு திருமண கோலத்தில் காட்சி தந்தார். அவர் அவரது மனைவியான சீதா பிராட்டி மற்றும் மூன்று தம்பிகளுடன் திருமண கோலத்தில் காட்சி தந்தார். இந்நிகழ்வு நடந்த இடமே திருநீர்மலை ஆகும். பொதுவாக ஒரு திருக்கோவிலில் கொடிமரம், பலிப்பீடம் மற்றும் கோபுரம் ஆகிய மூன்றுமே மூலவருக்கு நேராகவே அமைந்திருக்கும். ஆனால் இத்திருக்கோவிலில் கோபுரம் ராமருக்கு நேராகவும் பலிப்பீடமும் கொடிமரமும் நீர்வண்ண பெருமாளுக்கு நேராகவும் அமைந்துள்ளது. ஒரு முறை திருமங்கையாழ்வார் திருநீர்மலையில் உள்ள திருமாலை வணங்க வந்திருந்தார். அப்போது அந்த மலையை சுற்றி நீர் சூழ்ந்திருந்ததால் அவரால் அதை கடந்து சென்று திருமாலை வணங்க முடியவில்லை. அதனால் அவர் அங்கேயே தங்கி திருமாலை தரிசித்துவிட்டு செல்ல வேண்டும் என முடிவெடுத்தார். பல ஆண்டுகள் காத்திருந்தாலும் நீர் வடிந்த பாடில்லை. திருமால் அவரது உண்மையான பக்தருக்காக நீரை வடியச் செய்து அவருக்கு நின்ற, அமர்ந்த, சயன மற்றும் நடந்த ஆகிய நான்கு கோலங்களில் அவருக்கு காட்சியளித்தார். மலையை சுற்றி நீர் சூழ்ந்திருந்ததால் தான் இம்மலைக்கு திருநீர்மலை என பெயரும் வந்தது. இந்த நிகழ்வை நினைவு கூறும் வகையில்தான் திருமாலுக்கு நீர்வண்ண பெருமாள் எனவும் பெயர் வந்தது. பெருமாளுக்கு நீலவண்ண மேனி இருப்பதால் பெருமாள் நீலவண்ண பெருமாள் எனவும் அழைக்கப்படுகிறார். தானாக தோன்றிய எட்டு திருக்கோவில்கள் என்று அழைக்கப்படும் ஸ்வயம்பக்தி கஷேத்திரங்களில் இதுவும் ஒன்று. மற்ற ஏழு திருக்கோவில்கள் ஸ்ரீரங்கம், ஸ்ரீமுஷ்ணம், திருப்பதி, சாலக்கிராமம், நைமிசாரண்யம், புஷ்கரம் மற்றும் நாராயணபுரம். திருநீர்மலைக்கு தோயாத்ரி மலை என மற்றும் ஒரு பெயரும் உண்டு. தோலம் என்றால் பால் என்பது பொருள். புஷ்பங்கி அலங்காரத்தில் நாம் நீர்வண்ண பெருமாளை சனிக்கிழமை தோறும் பார்க்க முடியும். திருநீர்மலையில் உள்ள ஸ்ரீ ரங்கநாத பெருமாளுக்கும் ஸ்ரீ நீர்வண்ண பெருமாளுக்கும் தனித்தனியாக இரண்டு பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. திருநீர்மலையில் நம்மால் சுவாமியை ஒரே நாளில் ஏழு வாகனத்தில் தரிசிக்க முடியும். அது தை மாதத்தில் வரும் ரதசப்தமி தினத்தன்றுதான். அன்று சூரிய உதயத்திற்கு முன்பு திருமால் நமக்கு சூரிய பிரபை என்ற வாகனத்தில் நமக்கு காட்சியளிக்கிறார். அப்போது அவருக்கு பாதம் முதல் உச்சி வரை படிப்படியாக ஆரத்தி எடுக்கப்படுகிறது. அது சூரியனே திருமாலுக்கு செய்யும் பூஜை எனவும் நம்பப்படுகிறது. ரதசப்தமி தினத்தன்று நாராயணர் நமக்கு அனுமார், கருடர், ஆதிசேஷன், குதிரை, சிம்மம், சந்திரபிரபை ஆகிய மற்ற ஆறு வாகனங்களிலும் நமக்கு காட்சியளிக்கிறார். இத்திருக்கோவிலில் ஆண்டாளுவர் தனி சன்னதியில் உள்ளார். இங்குள்ள அனுமான் நமக்கு விஸ்வரூப தரிசனம் தருகிறார். சரி வியூவர்ஸ், நம்மளோட இந்த வீடியோ தொட முடியுது. மேலும் இது போன சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்ம வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி வியூவர்ஸ். ஓம் நமோ நாராயணா.